உலகமெங்கும் உள்ள வேந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் மூலிகை மருத்துவம் என்கிற நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான நோய்களுக்கு மனித உடலில், குறிப்பாக 4448 வகையான நோய்களுக்கும், வாதம், பித்தம், கபம் இவற்றின் கீழ் அந்த நோய்கள் எல்லாம் முடிந்து விடுகின்றன. இந்த வாத பித்த கபத்திற்கு ஏற்றவாறு மனித உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு எளிமையாக நம் கை கட்டிய தூரத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு அற்புதமான மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகிறோம். அதோடு மட்டும் அல்லாமல் மனித உடலில் ஒவ்வொரு பாகத்திலும் ஏற்படுகின்ற நோய்களுக்கு எளிமையான முறையில் மருத்துவ குறிப்புகளையும் பார்த்து வருகிறோம். இப்பொழுது கடுமையான பித்தம் தணிவதற்கான ஒரு மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, மனித உடலில் வாதம், பித்தம், கபம் குறையினும் மிகினும் நோய் செய்யும் என்பது அற்புதமான ஒரு பழமொழி. அதாவது, மனித உடலில் எது குறைந்தாலும் எது அதிகரித்தாலும் அந்த நோயின் தாக்கத்தால் நோய்த்தன்மை அதிகரித்து மனித உடலை பாதிக்கும். உதாரணத்திற்கு, வாதம் அதிகரித்தால் கை கால்கள் வலி, மூட்டு வலி, குதிகால் வலி. கபம் அதிகரித்தால் நுரையீரல் பகுதி சளித்தன்மை ஏற்படுதல், கடுமையான வறட்டு இருமல், மூச்சுக்குழாய் பாதிப்படைதல், கடுமையான நீர்க்கோவை. பித்தம் அதிகரித்தால் தலைப்பொடுகு, கை கால்களில் தோல் உரிதல், உள்ளங்கை நமைச்சல், உடலில் தோள்களின் சுருக்க நிலை மாறி அமைத்தல், தோள்களுக்கு ஒவ்வாமை, நாவறட்சி, நீர்க்கடுப்பு இவையெல்லாம் ஏற்படும். அந்த வகையில் பித்தம் என்ற நோய் அதிகரிப்பதற்கு காரணங்களை பார்க்கலாம். கடுமையான உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை சாப்பிடுவது, பித்த நீர் அதிகமாக சுரப்பது, தூக்கமின்மை, அடிக்கடி தீய பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் பித்தத்தை அதிகரிக்கும். அடுத்ததாக இதற்கான அறிகுறிகள், தலைச்சுற்றல், வாய்க்கசப்பு, காலையில் கண்பிடித்தவுடன் தலை கிறுகிறுப்பு, பல் துளக்கியவுடன் ஒரு வகையான பச்சை அல்லது இளமஞ்சள் வண்ணத்தில் உமிழ்நீர் வெளியேறுதல், இளநரை, தலைப்பொடுகு இவையெல்லாம் இதன் அறிகுறிகளாகும். பித்தத்தை தணிப்பதற்கு எளிமையான வழிமுறைகளை பார்க்கலாம். மாதம் இருமுறை வேப்பம் பூவை கொண்டு துவையல் செய்து சாப்பிட்டு வரலாம். கறிவேப்பிலை துவையல், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி இவைகளை துவையல் செய்து சாதத்துடன் பிசைந்து சாப்பிட்டு வரலாம். வேப்பம்பூ ரசம், முருங்கை இவைகளெல்லாம் பயன்படுத்தினால் இந்த நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். இவற்றை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பிற்கு செல்ல போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான கனி நெல்லிக்கனி. ஆம்லா, மிருதுபலா என மாற்று பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. சிறுநெல்லி, பெருநெல்லி, காட்டு நெல்லி, கருநெல்லி என பல வகைகள் உள்ளன. ஒவ்வொரு வகை நெல்லிக்கனிக்கும் பல அரிய ஆற்றல்கள் உள்ளன. நெல்லிக்கனி வைட்டமின் சி சத்து கொண்டது. இரத்த கசிவை தடுக்கும். பற்களில் ஈறுகளில் தோன்றக்கூடிய நோய்களை போக்கும். இளநரையை படிப்படியாக குறைக்கும். பித்தத்தை தணிக்கும். பித்தத்தால் ஏற்படுகின்ற உடல் சூட்டை போக்கி நீண்ட கூந்தல் வளர்ச்சிக்கும் இளநரையை மாற்றி அமைக்கும். இது தோல் நோய் போன்ற நோய்களை நீக்கி வைட்டமின் சி சத்து இருப்பதால் தோள்களில் மினுமினுப்பு, தேக அழகு, நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் இவையெல்லாம் ஏற்படும். ஆகையால் நாம் நெல்லிக்கனியை தேவையான அளவிற்கு எடுத்து நெல்லிக்கனி பூ பூவாக துருவி எடுத்து வைத்துள்ளோம். இவ்வாறு எடுத்துக்கொள்ளும்போது முழுமையான பலனை எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காக துருவிய நெல்லிக்கனி. அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். அன்பான நேயர்களே, தேன் ஒரு கிருமி நாசினி. உடலெங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய காய்ச்சலை போக்கும். கோழை, சளி, மார்பு சளியை கரைக்கும். உடலில் ஏற்படுகின்ற தோல் சுருக்கங்களை போக்கும். இது திக்டுவாய், அதாவது ஸ்டட்டரிங், ஸ்டேமரிங், பேரட் ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய பேச்சு குறைபாடை
நீக்கும். தேன் உடலெங்கும் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை கரைத்து இயற்கை இனிப்பு பொருளாக பயன்படுவதாலும் பித்தத்தை தணிக்கும் என்பதாலும் நாம் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நீர் 100 மில்லி, நெல்லிக்காய் துருவியது 5 கிராம், தேன் 5 மில்லி. இவை அனைத்தையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்டதை மருந்தாக மாற்றப்போகின்றோம். 100 மில்லி நீரை மிதமான சூட்டில் காய்ச்சவும். இப்பொழுது நாம் மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கின்ற நீரில் நெல்லிக்காய் துருவியதை நாம் சேர்க்கவும். நூறு மில்லி நீர் 20 மில்லியாக சுண்டும் வரை நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்க வேண்டும். அற்புதமான முறையில் நாம் சேர்த்த நீரில் நெல்லிக்காய் துருவியதையும் சேர்த்து கொதிக்க வைத்து கொண்டிருக்கின்றோம். 100 மில்லி நீர் 20 மில்லியாக நன்றாக கொதித்து சுண்டிவிட்டன. இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இந்த நெல்லிக்காய் டீ நீரில் நாம் தேன் சேர்த்து கலக்கவும். அதி அற்புதமான மருத்துவ குணமும் அற்புதமான சுவையும் கொண்ட இந்த நெல்லிக்கனி தீநீரை கடுமையான பித்தம் என்ற நோய் உடையவர்கள் வாரத்திற்கு 2 முறை அல்லது 1 முறை அவரவர்களின் வயதிற்கு ஏற்ப இந்த நீரை பருகி வந்தால் படிப்படியாக பித்தம் தணியும். பித்தத்தினால் ஏற்படுகின்ற பல பக்க விளைவுகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்துடன் திகழும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.